ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல், தமிழ் சேனல். ஐபிஎல் 2025 ஆர்சிபியின் புதிய கேப்டன்ஷிப் மெட்டீரியலாக ஸ்ரேயஸ் அய்யர் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபி ஒரு புதிய கேப்டனை வந்து தேடுறதுக்கான அந்த ஒரு ஓப்பன் கேட் வைப் இருக்குது. ஸோ அதே நேரம் மெகா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கரெக்டான டைம், ஏன்னா வந்துட்டு ஒரு டீமுக்கு ஒரு கேப்டனை தேடுறதுக்கு மினி ஆக்ஷனை விட மெகா ஆக்ஷன் ரொம்பவே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்துட்டு ஃபாஃப் டூப்ளஸஸ் கேப்டன்ஸாக அனௌன்ஸ் பண்ணது கூட மெகா ஆக்ஷன் டைமில் தான் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் மாதிரிலாம் வச்சு கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ சேம் வந்துட்டு ஃபாஃப் டூப்ளஸஸ் இந்த இயர் பேக் ஆனாலும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய ஃபாஃப் டூப்ளஸஸோட இடத்துல புதிய கேப்டன் வேணும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு மினி ஆப்ஷனில் ஜஸ்ட்டு ரெண்டு மூணு ஆப்ஷனை மட்டும் வச்சுட்டு ஸோ ஒருத்தரை பிரைமரியாக டார்கெட் பண்ணி ஸோ அவரை கேப்டனாக ஆல் அவுட்டாக பிட் பண்ணி எடுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆர்சிபிக்கு செட் ஆகுமானா, அது கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயரை இந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஆர்சிபி ஆல் அவுட்டாக பிட் பண்ணி எடுத்ததும் கிடையாது. ஸோ அதனால் மெகா ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷி ஆப்ஷனுக்கு ரெண்டு மூணு பிளேயர் வந்துட்டு இப்போ வர்றாங்க. கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட்டு, ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே அவங்கவுங்க டீமில் வந்துட்டு கேப்டனாக வந்து இருக்கிறவங்க. ஸோ எல்எஸ்ஜி, டெல்லி, கேகேஆர் அணிகளோட ரெஸ்பெக்டிவ் கேப்டன்ஸாக கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் தான் இருக்காங்க. சேம் இப்போ வந்து இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இஷ்யூஸ் அப்படிங்கிறத காரணமாக வச்சு ஸோ அவங்க அவங்க டீம்லேருந்து வெளியேறாங்க. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் வந்துட்டு ஃபஸ்ட்டு டென்ஷன் அப்படிங்கிற ஸ்பாட்டை கேப்டனுக்கு கொடுக்காம ஸோ அவங்க வந்துட்டு வேறு பிளேயருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட இருக்கு. ஸோ அதே நேரம் எல்எஜியை பொறுத்த வரைக்கும் எல்எஜியோட ஓனருக்கும் கேஎல் ராகுலுக்கும் இஷ்யூ இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரிட்டென்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில கருத்து வேறுபாடுகள், சேலரி இஷ்யூஸ் இந்த மாதிரியான விஷயத்தை வச்சு ஸோ அந்த இடத்துல அவங்க எல்லோரும் வந்து உள்ளே வர்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் மார்க்கெட் ப்ரைஸு. ஸோ அதாவது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிளேயருக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கும். அந்த மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிஷப் பண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் இந்த இடத்துல நம்ம ஸ்ரேயஸ் அய்யரை பற்றி தான் பார்க்கணும். ஸ்ரேயஸ் அய்யரை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் 2025 ஸோ டோட்டலி அவர் என்னதான் அதுக்கு முந்தின வருஷம் இன்ஜுரி அப்படிங்கிற விஷயத்தில் இருந்திருந்தாலும் ஐபிஎல் 2025 ஒரு ஃபுல் டைம் கேப்டன்ஷி அப்படிங்கிற கேகேஆருக்கு எடுத்ததுக்கப்புறம் கேகேஆர் டீம் நல்லாவே டெவலப் பண்ணாங்க. ஸோ ஆக்ஷன் டைனமிக்ஸில் கண்டிப்பாக வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஸ்ரேயஸ் அய்யர் வந்து இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஸ்டார்க்கை ஆல் அவுட்டாக வந்து பிட் பண்ணி நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஆக்ஷன் செம மாசா வந்துட்டு அந்த இடத்துல வந்து பிட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு பேசப்பட்டுச்சு, பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஒரு விஷயத்தை வந்து டிசைட் பண்ணுறாங்கன்னா அதை ரொம்பவே வந்துட்டு அதிகமாக வந்து அவங்க வந்து ஆல் அவுட்டாக பிட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப அதிக அளவில் வந்துட்டு பார்க்கப்படுது. ஸோ அதை ஒரு விஷயமாக இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பார்க்குறோம். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிட்டென்ஷன் ப்ராப்ளம்லாம் எதுக்கு கிரியேட் பண்ணுறாங்கன்னு சுத்தமாகவே தெரில. ஸோ இப்போ அது வந்து ஆர்சிபி கண்டிப்பாக அட்வான்டேஜாக முடியற சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரசல் ஸ்ரேயஸ் அய்யர் இப்போ தான் அந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ரசல் ஃபஸ்ட் டென்ஷன்னா நான் வந்துட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரேயஸ் அய்யர் சொல்லிட்டுருக்காரு. ஏன்னா கேப்டன் தான் ஃபஸ்ட் டென்ஷன் சாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரேயஸ் அய்யரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்துட்டு ஆர்சிபியோட ரேடாரில் லாஸ்ட் மெகா ஆக்ஷனே இருந்த பிளேயர் தான். பட் ஆனால் வந்துட்டு அதுக்கான எஃபெக்டிவான விஷயங்கள்லாம் அமையலை. ஸோ இப்போது கண்டிப்பாக வந்துட்டு அவர் ஆக்ஷனுக்கு வந்தார்னா ப்ரைமரி சைடாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் தேவை இருந்தது. ஏன்னா லாஸ்ட் மெகா ஆக்ஷனில் வந்துட்டு அவங்களுக்கு கேப்டன்ஷி நீடெல்லாம் இல்லை. பட் இந்த மெகா ஆக்ஷனில் கேப்டன்ஷி நீட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் 2025 ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவர் ஒரு டிஃபெண்டிங் கேப்டன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வராரு. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு ஹை நோட்டில் வராரு. ஸோ ஐபிஎல் சைடில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். இன்டர்நேஷனல் கரியர் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஸ்ரேயஸ் அய்யருக்கு டவுன்ஃபாலாக இருந்தாலும் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருந்தாலும் ஸோ இந்த தடவை வந்துட்டு அவரோட ஐபிஎல் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நல்லாவே வந்து டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக ஆர்சிபி ஸ்ரேயஸ் அய்யரை பிட் பண்ணுவாங்க. ஸ்ரேயஸ் அய்யரை பிட் பண்ணும்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ மிடில் ஆர்டர் பேட்டிங் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒரு இந்தியன் பிளேயரை வச்சு ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அது இந்த இடத்துல ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதே நேரம் விராட் கோலி வந்து டாப்லேயே செட்டில் ஆனால் கூட ஸ்ரேயஸ் அய்யர் கீழே மிடில் ஆர்டர் ஹெட்டிங் அப்படிங்கிறத பார்த்துக்குவார். அது ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த் தான் நமக்கு. ஸோ ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஸ்ரேயஸ் அய்யரோட அவைலபிலிட்டி ஸோ ஆர்சிபி டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக தான் அமையும். ஏன்னா வந்து கேப்டன் ஸோ அதே நேரம் நல்ல ஒரு கன்சிஸ்டண்டான பேட்ஸ்மேன் அப்படின்னு T20 நல்லா ஆடக்கூடிய பிளேயர், ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நிறைய விஷயங்களை மாற்றக்கூடிய பிளேயர். ஸோ அவர் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் அந்த இடத்துல ஸ்டார்க் இருந்தார், அதனால தான் வந்துட்டு ஃபைனல் வந்தாங்கலாம் கிடையாது. அவர் வந்து அந்த பிளே ஆஃப்ஸில் தான் வந்துட்டு நல்ல ஒரு ஃபார்ம் ரிதம்குள்ளேயே வந்தார். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் டேலண்ட்ஸை ஃபைன் பண்ணி அவங்களோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான் வாங்கிட்டு இருந்தார் நம்மளுடைய ஸ்ரேயஸ் அய்யர், ஹர்ஷித் ராணா. ஸோ அந்த மாதிரியான பவுலர்ஸ்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற கொடுக்கறதுக்கு முக்கியமான ரீசனாக ஸ்ரேயஸ் அய்யர் அந்த இடத்துல இருந்தார். ஸோ நம்ம ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நல்ல ஒரு தரமான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி வேணும். ஸோ அதே நேரம் லோக்கல் டேலண்ட்ஸை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் கர்நாடகா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸோ இப்போது ஆர்சிபிக்கு ஒரு பெரிய நோட்டீஸும் வந்திருக்கு. ஸோ அதையும் மைண்டில் வைக்கும்போது ஸ்ரேயஸ் அய்யர் உள்ள வருது எஃபெக்டிவாக தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.